पेज नंबर 180। பேசுறது கேக்குதுல்லம்மா? கேக்குது மேம், மேம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேம், ஹெட்போன்ல கொஞ்சம் வாங்கிக்கோ. ஹெட்போன் நீ முதல்ல உன் கிளாஸ் மியூட் போடு, உள்ள வந்தாலும் நீ மியூட் போட்டீங்கன்னாதான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும், தேர்ட் யூனிட், ஜியோகிராபி புவியியல்ல மூணாவது பாடம், மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும். இப்ப மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகள்ல நம்ம என்ன, அவங்க குடியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் என்ன அப்படின்றதான் உனக்கு ஒரு சின்ன பிக்சர்ஸ் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல கூட்டு குடும்பமா தனித்தனியான வாழ்க்கை வாழ்றவங்களும் இருக்காங்க, கிராமப்புறங்கள்ல இப்படி குடிசை வீட்டுல வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்ப மக்கள் தொகையும் அவங்க இருக்கக்கூடிய இடங்களும் எப்படி இருக்கும், குடியிருப்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம மனித இனம் வந்து எத்தனை இதா வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்றதையும், அவங்களுடைய மதங்கள் என்னென்ன மதம், கிறிஸ்டியன் இருப்பாங்க, ஹிந்துஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ஜெயினிசம் ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க, புத்திசம் ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க என்னென்ன மதங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பத்தியும், முக்கியமான லாங்குவேஜ் மொழிகள் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கப்படுறோம். இது மட்டும் இல்லாம குடியிருப்புகள் வந்து உருவாகிறதுக்கான சூழ்நிலை, ஏற்கனவே வந்து ஆற்றங்கரை ஓரம் தானே, நதிக்கரைகள்ல தானே குடியேற்றங்கள் எல்லாமே உருவாச்சு, அப்ப அதுக்கான சூழ்நிலைகள் வந்து சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுன்றத தெரிஞ்சுக்க போறோம். கிராம மற்றும் நகரத்துல குடியிருப்போட தன்மையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். குடியிருப்போட வகைப்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுல இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பூமியில மக்களோட விகிதம், பிறப்பு இறப்பு, அவங்களுடைய வளர்ச்சி விகிதம், காலம் மற்றும் இடம், இதுக்கு ஏற்ப அவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பத்தி தான் நம்ம கத்துக்க போறோம். என்னது மக்கள் தொகையில அவங்களுடைய பிறப்பு இறப்பு, அவங்களுடைய வளர்ச்சி விகிதம், அவங்களுடைய காலம், அவங்களுடைய இடத்துக்கு ஏற்ப அவங்க அவங்க இதுல சோசியல்ல ஹோம்ஒர்க் ஒரு பேஜ் அனுப்பினேன்மா, சோசியல் மீடியா தமிழமாவே அனுப்புனாங்களே, கீழமாவே ஹோம்ஒர்க் வந்து டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அதுல லாஸ்ட் சொல்லுவீங்க சோசியல் எப்படி இருந்தா. இப்ப செவன்த்துக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன், ஒன்னதுல நீ எதுவும் மைக்ரோஃபோன் எதுவும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கா என்னன்றத பாரு. அது எப்படி லிங்க தொட்டு தானே எல்லா பசங்களும் வர்றாங்க, எனக்கு என்னமா தெரியும், நெட்வொர்க் இருக்கிற இடமா இரு, நெட்வொர்க் இருக்கிற இடமா கூட பாருயா. நீ என்ன ஆகணும்னு எனக்கு தெரியல தம்பி, கிளாஸ் செவன்த் இப்ப நடக்குதா? நான் ஹோம்ஒர்க் தனியா அனுப்ப மாட்டேன் சார், கிளாஸ் எத்தீங்களே சொல்லிடுறது, அப்பதான் அதை கவனி பண்றதுக்காக. ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம் பாத்தீங்களா, அப்பயே நாங்க அந்த புரியலதான், ஏன்னா இப்ப எனக்கு ரெக்கார்ட் ஆகுது நான் பேசுறதுதான். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம் பாருங்க. நெட் செல்லு கொண்டு வந்திருக்கியா, எடுத்துப்பா. இந்த இப்ப இந்த லிங்க கூட அதை அனுப்பி உள்ள வா, உள்ள வந்துருப்பாரு. என்ன கிளாஸ் கேக்குதா இல்லையாண்டு? இப்ப மக்கள் பார்த்தேன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்களை பொறுத்து அவங்களுடைய விகிதம், அவங்களுடைய பிறப்பு இறப்பு, அவங்களுடைய வளர்ச்சி விகிதம், இந்த மாதிரியான காலத்துக்கு ஏற்றாப்ப ஏற்படக்கூடிய மாற்றத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்,
இந்த லெசன்லாம் பார்க்க போறோம். ஒரு நிமிஷமா நம்பர் சொல்லுமா, உன்னோட நம்பர் சொல்லுமா? செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன். ஹரிஹரன் சார், ஹரிஹரன் சார் சாரிமா, கிளாஸ் விட்டு வெளியில வந்துருச்சு. நம்ம இப்ப இன்னைக்கு என்ன லெசன் பாக்குறோம்? மக்கள் தொகையும் மற்றும் அவங்களுடைய குடியிருப்புகளும். மக்கள் தொகை வந்து எங்கே இருக்காங்க, அவங்களுடைய குடியிருப்புகள். இது இந்த கிளாஸ் விட்டு நீ வெளியில வாய்ப்ப, நான் சிக்ஸ்த் செவன்த்துக்கு நடத்துறேன். நீ எப்பயுமே அனுப்புவோம் இல்ல,
இந்த லிங்க் தான் அனுப்புவோம் எல்லா கிளாஸ்க்குமே. நீ லிங்க தொட்டு டவர் இருக்கிற இடமா இருந்தாதான் வருவான், டவர் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா வராது. அப்புறம் எப்படி சார் வரலன்றான்? ஆ ஓகே. மக்கள் தொகையும் அவங்களுடைய குடியிருப்புகளும் பத்தி தானே பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வகைப்பாடுகள் என்ன, இனங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் பாக்குறோம். மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறத பொறுத்தும், அவங்க குறைக்கிறத பொறுத்தும், மக்கள் பரவல பொறுத்தும், அவங்களுடைய வளர்ச்சியை பத்தியும் குறிக்கிறத பத்தி தான் இன்னைக்கு லெசன் பார்க்க போறோம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எப்படி இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க நகரத்துக்கு வேலைக்காக வருவாங்க, சில பேர் என்னது படிப்புக்காக போவாங்க, சில பேர் என்னது அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாம் அங்க இருக்காங்க நாங்க காலி பண்ணி போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி அவங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுதான் என்னவே இந்த லெசன் உனக்கு கொடுக்குறாங்க. இப்ப இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பாத்துட்டோம். அதுல பாத்தீங்கன்னா இனங்கள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மானுட பிரிவை அவங்களுடைய பௌதிக மற்றும் உயிரியல் பண்புகளுடைய அடிப்படையில பிரிப்பதுதான் மனித இனத்தோட வகை. என்னது மானுட பிரிவை அவங்களுடைய பௌதிகம் மற்றும் உயிரியல் பண்புகளுடைய அடிப்படையில பிரிச்சுட்டுதான் மனித இனத்தோட வகை. ஒரே பண்புகள் பாத்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து குழுக்களா மனித இனமா எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான் நடக்குது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பறந்து காணப்படக்கூடிய மனித இனத்தோட வகைகள் பாத்தீங்கன்னா அவங்க தலையோட வடிவம், முகம், மூக்கு, கண்ணு, முடியோட வகை, தோளோட நிறம், உயரம், ரத்தத்தோட வகை, இந்த மாதிரியான பல காரணிகளை கொண்டுதான் வந்து மனித இனங்களை வந்து பிரிக்கிறாங்க. அதான் அடிப்படையா வச்சுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பிரைட்டா ஒயிட்டா இருப்பாங்க, செம்பட்டையா இருக்கும் அவங்களுடைய முடி. அதே மாதிரி நியூக்ரோஸ் எப்படி இருப்பாங்க, பிளாக்கா ரொம்ப கண்ணங்கரேந்து ரொம்ப இதா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி மனித இனங்களை வந்து பிரிக்கிறாங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த மனித இனங்கள்ல காக்கச இனம், நீக்ரோ இனம், மங்கோலிய இனம், ஆஸ்ட்ராய்டு இனம், அதே எத்தனை டைப்ஸா பிரிக்கிறாங்க, நாலு டைப்ஸா பிரிக்கிறாங்க. நாலு டைப்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது காக்கச இனம், நீக்ரோ இனம், மங்கோலிய இனம், ஆஸ்ட்ராய்டு இனம் அப்படின்னு பார்த்து நாலு தான் பிரிக்கிறாங்க. இதுல காக்கசோ அப்படின்ற இனம் பாத்தீங்கன்னா காக்கச இன மக்கள் அப்படின்றவங்க யாரு, ஐரோப்பியர்கள் இனத்தவங்க. அவங்க யாரு, ஐரோப்பிய இனத்தவர்கள். இந்த இனம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிற தோளாலும் அடர் பருப்பு நிற கண்களாலும் அலை போன்ற முடியும் இவங்களான மூக்கு உடையவர்களாக தான் வந்து இவங்க யுரேசியாவில காணப்படுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, யுரேசியால இருக்காங்க. இந்த காக்கச இனம் அப்படின்றவங்க எங்க இருக்காங்க, ஏன்னா அவங்க வெள்ளை சிகப்பா இருப்பாங்க, அடர் பழுப்பு நிற கண்கள் இருக்கும், அலை போன்ற முடி இருக்கும், குறுங்களான மூக்கு இருக்கும், யுரேசியால இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீக்ரோ இன மக்கள் பாத்தீங்கன்னா கருமை நிற கண்கள் இருக்கும், கருப்பு நிற மக்கள் என்ன தோல் இருக்கும், கருமையா சுருளான முடி வச்சிருப்பாங்க, மூக்கு நீளமான தலை, அகலமான மூக்கு நீளமான தலை, இந்த மாதிரியான அவங்க பாக்குறதுக்கு இந்த மாதிரியான தன்மையில இருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்க, வாழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் இவங்க வாழ்ந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மங்கோலிய இனம். மங்கோலிய இனம் பாத்தீங்கன்னா பொதுவா என்னது ஆசிய அமெரிக்க இனத்தவர்களால அவங்க வெளி மஞ்சள் முதல் பழுப்பு நிற தோல், நீளமான முடி, தட்டையான முகாமைப்பு, பெரிய தலை, தட்டையான மூக்க உடையவங்க, இந்த மாதிரி இடமா அவங்க இருப்பாங்க. ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்துல அவங்க காணப்படுறாங்க. எங்க இருக்காங்க, ஆசியாலையும் ஆர்க்டிக் பிரதேசத்திலையும் காணப்படுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இனங்கள். இந்தியாவோட இனங்கள் ஆஸ்ட்ராய்டு இனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை என்னது அகலமான மூக்கு, குருமொழி, கருப்பு நிறத்தோல், இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுக்கான குற்றஸ் தான் அவங்க. அடுத்து இந்தியாவோட இனங்கள்,
இந்தியாவோட இனங்கள் பத்தினா மனித நாகரீகத்துல சொத்தின்கள் வந்து நன்றாக இந்தியாவை சொல்றாங்க. மனித நாகரீகத்துக்கு சொத்தின்கள்ல எதை சொல்றான், இந்தியாவை சொல்றாங்க. வட இந்தியாவில திராவிடர்களுக்கு தோற்றம் பண்டைய சிந்து சமவெளி நாகரீகத்துல இருந்து தோன்றிருச்சு. திராவிடர்கள் தங்களா நாட்டியல்ஸ் அவங்க எங்க இருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரீகத்துல இருந்து பார்த்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்து ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திராவிட மக்கள் வந்து இந்தியாவோட தென் பகுதிக்கு தள்ளப்படுறாங்க. திராவிட மக்கள் என்பது இந்தியாவோட தென் பகுதிக்கு தள்ளப்படுறாங்க. இந்தியாவோட தென் பகுதியில மூவியங்களுக்கான சேர சோழ பாண்டிய மன்னர்களும் ஆதிக்க செலுத்துறாங்க. தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் துளு ஆகிய வந்து திராவிட மொழிகளா சொல்றாங்க. இவங்க இந்தியாவோட தென் பகுதியில வாழ்ந்து வர்றாங்க. இவங்க எங்க வாழ்ந்து வராங்க, இந்தியாவோட தென் பகுதியில சேர சோழ பாண்டிய மன்னர்களாலதான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. எனவே தமிழ் மற்றும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரியான திராவிட மொழிகள்லாம் இவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்தியாவோட தென்பகுதியில வாழ்ந்து அடுத்து இவங்களுடைய மதம் இப்ப இனங்கள் அடிப்படையில கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல மனிதன் அது மாதிரி மதம் மதங்களுடைய வகைப்பாட வந்து இருக்காங்க. மதம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையும் வழிபாட்டு முறைகளையும் சொல்றது. அதாவது நம்மளுடைய சமயத்துல நம்மளுக்குதான் வழிபாடுதான் இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையும் வழிகாட்டு சொல்றதுதான். மனிதர்கள் பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்தோடு சேர்ந்து மதம் ஒரு குழுவோட அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வோட அடையாளமாகவும் தான் சொல்கிறது. மதம் என்னது ஒரு குழுவோட அடையாளம் கலாச்சாரத்தோட அடையாளம். மதங்களோட வகைப்பாடு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம் இஸ்லாம் புத்த மதம் மாதிரியான உலகளாவிய மதங்கள் தான். மனித இன பிரித்தல் பாத்தீங்கன்னா ஜீரோ யுத்தம் இந்து மதம் ஜீரோ யுத்தம் நாடோடிகள் பாத்தீங்கன்னா பாரம்பரிய மதங்களாக இருக்காங்க. சன்னிஷம் ஜாமனிஷம் மற்றும் ஷாமன் அன்னிஷம் ஜாமனிஷம் மற்றும் ஷாமன் மாதிரியும் அவங்களுடைய இதுல பிரிச்சுக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உலகளாவிய மதங்கள் மனித மதங்கள் நாடோடி பாரம்பரிய மதங்கள் அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டு தளம் நம்ம கோயிலுக்கு பிறந்த இந்துஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு அதைத்தான் வந்து ஒரு சார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. புத்த மதம் எங்க போவாங்க, விகாரங்களுக்கு அவங்களுடைய வழிபாட்டு தலைவர் விகாரங்களுக்கு போவாங்க. கிறிஸ்தவ மதம் சர்ச் தேவாலயத்துக்கு போவாங்கல்ல அதைதான் சர்ச்சும் தேவாலயம். இந்து மதம் எங்க போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இஸ்லாம் மதம் எங்க போவாங்க, மசூதிக்கு போவாங்க. தமிழ் மதம் எங்க போவாங்க, பாசாதி அப்படின்ற அவங்களுடைய அந்த வழிபாட்டு தளத்தோட தெரியும். அதே ஜூதாயிஸ் மதம் வந்து என்னது சின்னக்கார் அப்படின்ற இடத்துக்கு போவாங்க. ஜெராஸ்ட்ரிய மதம் வந்து அக்ரி ஆரிய அப்படின்ற அவங்களுடைய வழிபாட்டு தளங்களை தான் கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் மொழி பாத்தீங்கன்னா சமுதாய அமைப்புல மொழி பாத்தீங்கன்னா என்னது சமுதாயத்துல மொழி வந்து கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி. சமுதாயத்துல என்னது என்னதே கலாச்சாரத்தை பரப்பக்கூடிய ஒரு பிரதான கருவியாத்தான் வந்து மொழியை கொண்டிருக்காங்க. இது ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்ளும். இப்ப நான் பேசாம உன்னட்ட வந்து கிரிட்டின் சைடு சம்பவங்களால புரிஞ்சுக்க முடியும், நான் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒருத்தருக்கு கருத்தை பறந்து டே இதை செய் இதை பண்ணு இப்ப பேசுறது கேட்கறது எல்லாத்துலயுமே வந்து நம்மளுடைய லாங்குவேஜஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதான். அப்ப மொழி வந்து என்னது ஒருத்தரோட மற்றவர்களுக்கு பேசுறதுக்கு அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்து வகையிலோ ஒழுப்பதிலோ தான் மொழி என்ன செய்து பயன்படுத்தும். இது பாத்தீங்கன்னா அரசியல் பொருளாதார சமூக மத செயல்பாடுகளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கும் மொழி வந்து வளைவாகவே பணி செய்யும். அரசியல் பொருளாதார சமூக மதம் இந்த மாதிரியான எல்லா செயல்பாடுகளோட கருத்துக்களையும் பரிமாறுறதுக்கு எது அடிப்படையா அமைந்து மொழிதான். உலகத்தோட முக்கிய மொழிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், இந்தி, சீன மொழி, ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகல், ரஷ்யன், அரபிக், ஜெர்மன். தமிழ், இந்தி, சீன மொழி, ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகல், ரஷ்யன், அரபிக், ஜெர்மன். இந்த மாதிரியான உலகத்தோட முக்கிய மொழிகள் எல்லாமே வந்து என்னது முக்கிய மொழிகள்லாம் இருக்கு. இதுல இந்திய மொழிகள் பார்த்தீங்கன்னா இந்தியா பல வகையான மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கொண்டது. இந்தியா என்னது பல வகையான மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடாதான் இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் தனக்கேரிய மொழி அடையாளத்தை கொண்டிருக்கு. இதுல இந்திய அரசியல் 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்கு.
இந்த அரசு நிலையத்திற்கு எத்தனை மொழி இருக்கு? 22 மொழிகள் வந்து அமைந்தது. வட இந்தியாவில் காஷ்மீரி, உருதி, பஞ்சாப், ஹிந்தி, ராஜஸ்தான், குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி, மலையாளம் பல மொழிகள் பேசுறாங்க. 22 மொழிகள்ல காஷ்மீர், உருதி, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தான், குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைய மொழி பயன்பாடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, நமக்கு மாறுபடுது. மொழி வந்து இது பெரும்பாலும் தொடர்ந்து கருதியாக தான் வருது. தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரு முன்னேற்றாடு இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியில முன்னேற்றம் மூலமா பல மொழிகளை வந்து நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இந்த தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மனித சமூகத்திற்கு மிக அருகில கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை மனித சமுதாயத்திற்கு மிக அருகில கொண்டு போகும். இந்த மக்கள் தொகையை வச்சு இந்த மொழிகளை வச்சு ஒவ்வொரு இதையும் கொண்டாடுறாங்க. ஒரு சாஸ்திரம் ஜூலை 11 என்ன தேவ கொண்டாடுறான், உலக மக்கள் தொகை தினம். உலகம் மக்கள் தொகை தினம் கொண்டாடுறோம். பிப்ரவரி 21 பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தாய்மொழி தினம். பிப்ரவரி 21 என்பது ஒரு பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில வர 3rd ஞாயிற்றுக்கிழமை வந்து உலக மத மொழியேற்ற தினம். ஜனவரி 3rd ஞாயிற்றுக்கிழமை உலக மல்லினம், உலக மத மல்லினம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக கலாச்சார பன்முக தன்மை, உலக கலாச்சார பன்முக தன்மை தினம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது உலகத்தை மனித சமூகத்துக்கு மிக அருகில கொண்டு வரக்கூடிய தான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு. அவங்களுடைய குடியிருப்பு பார்த்தீங்கன்னா மனித வாழ்விடமா, மனித வாழ்விடத்தை தான் குடியிருப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்வாங்க, வியாபாரம் வணிகம் செய்வாங்க, பொழுதுபோக்கு மாதிரியான நிறைய செயல்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, கருத்து பரிமாற்றம் செய்வாங்க. நம்ம பக்கத்திலேயே இருக்கோம், பக்கத்து பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க என்னது ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, ஒருத்தவங்க விவசாயம் பண்ணிப்பாங்க, ஒருத்தவங்க கடை வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க பார்க்ல வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள வந்து அந்த கருத்து பரிமாற்றம் இருக்கிறதுக்கு எது பயன்படுது, லாங்குவேஜ் மொழி தான் பயன்படுது. அடுத்து லாங்குவேஜ் தான் கிராம குடியிருப்பு பார்த்தீங்கன்னா என்னது சமுதாய மக்கள் வந்து அவங்க தங்களோட முதன்மை தெரியாமல் செயலாற்றம் ஆரம்பித்தல் மீன்பிடிச்சு சுரங்க தொழில் செய்வது இந்த மாதிரியான உள்ளாற்றம் தற்போது கிராம குடியிருப்பு வந்து என்னது ஒரு சமுதாய மக்கள் வந்து தங்களோட முதன்மையான தொழிலான வேளாண்மை, அவங்க வேளாண்மையை தான் வந்து என்னது ரொம்ப முக்கியமான செயலா வந்து முதன்மை தொழிலாம் செய்வாங்க. வேளாண்மை மட்டும் இல்லாமல் மரம் பிடிச்சது, மீன் பிடிச்சது, சுரங்க தொழில் இந்த மாதிரியான நிறைய தொழில தங்களை ஈடுபடுத்திக்குவாங்க. நகர்ப்புற குடியிருப்புல பார்த்தீங்கன்னா 2nd இட தொழில வந்து தொழிற்சாலை வாணிபம், வங்கி பணிகள் இந்த மாதிரியும் ஈடுபடுத்துவாங்க. தொழிற்சாலை வாணிபம், வங்கி பணிகள் ஈடுபடுத்திக்கிறாங்க. கிராமப்புற குடியிருப்புல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து அளவு வந்து அதற்கு குறைவாகும், நகர்ப்புற குடியிருப்புல அதிகமாக கிராமப்புறத்துல குடியிருப்புல மக்கள் தொகை வந்து அளவு அதற்கு குறைவாகும், நகர்ப்புற குடியிருப்புல அதிகமாக. தளம் மற்றும் சூழல் அமைப்பு, தளம் மற்றும் சூழல் அமைப்பு ஒரு குடியிருப்போட உண்மையான அமைவிடத்தை, ஒரு குடியிருப்போட உண்மையான அமைவிடத்தை தான் தளம் மற்றும் சூழல் அமைப்பு. ஒரு குடியிருப்போட அமைவிடம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட தேவையான நீர் அளிப்பு, வேளாண்மை, கட்டுமான பொருட்கள், எரிபொருள் இந்த மாதிரியான காரணங்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்தோட சூழல் ஆயிடுச்சு அமைஞ்சிருக்கு. நீர் அவங்களுக்கு தேவையான நீர் இருக்கணும், வேளாண்மை தான் இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள் இந்த மாதிரி பெரிய காரணிகளை கொண்டுதான் வந்து அவங்களுக்குல கருத்துல அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டைய குடியிருப்போட வகைகள், பண்டைய குடியிருப்போட வகைகள் வந்து ஒரு சில விஷயம் சொல்லி என்ன கண்டிப்பா அந்த காலங்கள்ல
குடியிருப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு. இந்த காலத்துல குடியிருப்பு பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் அங்க அந்த இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ, பனை ஓலை நிறைய கிடைச்சுன்னா பனை ஓலையும் யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல தென்னை ஓலையில நிறைய அந்த அந்த யூஸ் பண்ணிருப்பாங்க. மரம் ஏன்னா வெறும் மரக்கட்டைகளை யூஸ் பண்ணி அங்கங்க என்னென்ன சிம்சஸ் கிடைக்கும் அதை பொறுத்துதான் அவங்க வீடே வீட்டோட அமைப்பு அதைத்தான் அவங்க. ஒரு குடியிருப்பு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டுதான் கட்டுறாங்க. ஒரு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் விவசாய பிரதேசங்கள்ல வீடுகளுடைய களிமண்ணாலும் கூரைகளும் வைக்கோலாலும் மற்றும் செடிகளாலும் புற்களாலும் என்னது வீடுகள் வந்து சுவர்கள் வந்து களிமண்ணு கூரைகள் வந்து வைக்கோலாலும் செடிகள் மற்றும் புற்களாலும் அங்கே இருக்கக்கூடியதுலாம் கட்டடங்களுக்கு அங்கே அங்கெல்லாம் மரங்கள் வந்து பயன்படுத்த. இந்த மாதிரியான பண்டைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் இருக்கும், சிறந்த வழி காற்று வசதிகள் இருக்கும். வீட்டோட அளவால் அங்குள்ளவர்களுடைய பொருளாதாரத்தை காரணம் வீட்டோட அளவு எப்படி இருக்கா அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இருக்கு. குடியிருப்போட அமைப்புகள் எப்படி இருக்கும், குடியிருப்போட அமைப்புகள் எப்படி இருக்கும் பார்க்கவே என்ன எப்படி இருக்கு. அந்த காலம் என்ன வீடு கொஞ்சம் கொஞ்சம் தனித்தள்ளி அதிகமான இது இல்லாம நெருக்கம் இல்லாத பண்டைய காலத்துல அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு கட்டத்தில் வீடு மட்டும் இருக்கு. அதெல்லாம் குழந்தைய குடியிருப்பு மைய குடியிருப்பு அப்படின்னு வகையான குடியிருப்பு பார்த்தீங்கன்னா வீடு ஒன்றுக்கு அறிவிச்சு அந்த மாதிரியான குடியிருப்பு வடக்கு தமிழ் தீபகற்ப கடற்கரையோட என்னது குடியிருக்கிற பாத்தீங்கன்னா ஆற்று தமிழ் ஆற்று ஆறு ஓடும் பாத்தியாப்பா அந்த இடத்துல இருந்து என்னது குடியிருப்புகள்லாம் இருக்கு. ஏன் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான நீர் வளங்கள் நீர் ஆதாரங்கள் அவங்க வாழக்கூடியதுக்கு தகுந்த சூழ்நிலை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து குடியிருப்புகள்லாம் உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பலமான சமவெளியை ஒட்டியே தான் அமைந்திருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குழுமிய குடியிருப்பு வடக்கு சமவெளி மற்றும் தீபகற்ப கடற்கரை சமவெளி அதைத்தான் அவங்க சுற்றத்தை கொடுத்துருக்கோம். வடக்கு சமவெளி தீபகற்ப கடற்கரை சமவெளியில என்னது குடியிருப்பு எப்படி இருக்குன்றது தான். அடுத்து பாத்தீங்கன்னா சிதறிய குடியிருப்புகள் அதே குடியிருப்புகள் வந்து எப்படி செதஞ்சு போய் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சிதறிய குடியிருப்புகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அதிக வெப்பப்பகுதிகளையும் மலை பகுதிகளிலும் அடர்ந்த காட்டு பகுதிகளையும் புல்வெளிகளையும் தீவிர சாகுபடி பிரதேசங்கள்லாம் சிதறிய குடியிருப்பு அந்த அங்கிட்டு ஒரு வீடு கிட்ட ஒரு வீடுகள்லாம் தள்ளி தள்ளி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் சிதறிய குடியிருப்புகள். இது எங்க வந்து இருக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் இந்த மாதிரியான வீடுகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எங்க மலைப்பகுதி ரொம்ப தூர மலைப்பகுதியில மக்கள் வசிக்க முடியாத இடங்கள்லாம் அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு. அடுத்து காட்டு பகுதிகள் அதே மாதிரி காடுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இந்த மாதிரியான குடியிருப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புல்வெளிகள் மலைப்பாதைகள் தீவிர சாகுபடி அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பிரதேசங்கள்லாம் இந்த மாதிரியான குடியிருப்புகள் தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பார்த்தா தெரியுது அப்படின்னு அந்த மாதிரி அங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வகையான குடியிருப்பு வீடுகள் பார்த்தீங்கன்னா எனவே இடைவெளி விட்டு காணப்படுவதோட வயல்வெளிகளுடன் கலந்து காணப்படும். ஊடால ஊடால என்ன இருக்கும் வயல்வெளியும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் காணப்படும். இந்தியாவில பார்த்தீங்கன்னா இந்த வகையான குடியிருப்பு பார்த்தீங்கன்னா கோசி மலை பாகையிலையும் வடக்கு பகுதியிலையும் கங்கை சமவெளியிலையும் அடுத்து என்னது ராஜஸ்தானோட பாலைவன பகுதியிலையும் இமயமலை மற்றும் நீலகிரியோட மலை அடிவாரத்திலையும் இந்த மாதிரியான குடியிருப்புகள்லாம் காணலாம். இந்த மாதிரியான குடியிருப்புகளை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் கோசி மலை பகுதியோட வடக்கு பகுதியிலையும் கங்கை சமவெளியிலையும் ராஜஸ்தான்லையும் பாலைவன பகுதியிலையும் இமயமலை மற்றும் நீலகிரியோட மலை அடிவாரத்திலையும் இந்த மாதிரியான குடியிருப்புகள் எல்லாம் பார்க்கலாம். இதுல
இந்த குடியெடுப்புகள்ல பத்தி நம்ம என்ன பார்த்தோம், பார்த்தோமா? என்னது குடியிருப்புகள், என்னது குடியிருப்புகளும் அவங்க மக்கள் தொகையை பத்திதான் பாக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இனங்கள் வந்து என்னது அவங்களுடைய பிறப்பு இறப்பு வளர்ச்சி இடம் கால இந்த மாதிரியான அழுத்தத்துல மாறுதல் மாற்றத்தை எல்லாத்தையும் அதுல இனங்கள் பத்தி பார்த்தோம். அவங்க என்னென்ன இனங்கள்லாம் இருந்தாங்க, பக்கத்து இனம், ஈஸ்ரேலும், மங்கோலியனும், ஆஸ்ட்ரா இனம்னு சொல்லிட்டு அவங்க நாலு. இந்த மனித புவியியலை பத்தி படிக்க கொடுத்த அது என்னது மனிதன் மட்டும் அவங்க சுற்றி அந்த இயற்கை சூழலோட படிக்கிறதுதான் மனித புவியியல். மனித புவியியல்னா என்னது மனிதன் மட்டும் அவன் இயற்கை சுற்றுப்புறத்தையும் இயற்கை சூழலோட படிச்சுதான் மனித புவியியல். உலகளாவிய மதம் இருக்கு, மனித மதங்கள் இருக்கு, நாலு வித பாரம்பரிய மதங்கள்லாம் இருக்கு. அவங்களுடைய லாங்குவேஜ் 22 லாங்குவேஜஸ் வந்து அரசாங்கத்துல அங்கீகரிச்சு தமிழ் இங்கிலீஷ் முடிவு ஆங்கிலம் ஸ்பானிஷ் போர்ச்சுகல் ரஷ்யன் அரபிக் மொழி மூலியமா நம்ம என்ன செய்யறோம், மத செயல்பாடுகளும் கருத்து பரிமாற்றங்களும். அடுத்து பாத்தீங்கன்னா குடியிருப்புகள், குடியிருப்பு வந்து மனிதனுடைய பால்முகம். அங்க விவசாயம் செய்யறது இருக்கா, வியாபாரம் செய்யறது இருக்கா, தொழில்கூடம் தொழில் செய்யறது இருக்கா, வேலைக்கு போகாம இருக்கிறது அந்த மாதிரி நிறைய இது வந்து குடியிருப்புகள் நம்மளால பார்க்கணும். அதெல்லாம் அவங்களுடைய சூழல் அமைப்பு எப்படி இருக்கும் குடியிருப்போட வகைகள் பார்த்தீங்கன்னா தொழிலிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்புகள், அடுத்து என்பது கிராமப்புற குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமிய குடியிருப்பு அப்படின்னு என்னது மைய குடியிருப்பு அப்படின்னு சொல்றாங்க. வீடுகள் வந்து ஒன்று கிட்ட கிட்ட காப்பீடு வீடுகள்லாம் கிட்ட கிட்ட சம்பந்திச்சா இந்த மாதிரி குடியிருப்பு அதுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும், வடக்கு தமிழ்ல வீடு இந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா சிதறிய குடியிருப்புகள் இருக்கும், தள்ளி தள்ளி பக்கத்துல பக்கத்துல இருக்காது வீடுகள்ல தள்ளி தள்ளி இருக்காங்க. மழைக்காலது அடர்ந்த காலை தூக்கி காவல்களுக்கு வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி காணப்படுறது வயசுகள் வரை பழனி எக்ஸாம்பிள் சொல்றது மாதிரியான இனங்களில் நம்ம அடுத்த கிளாஸ்ல